ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இது ஜோபியின் பயணம். இன்றைக்கி ஜோபியின் பயணத்தில் ஒரு ட்ராவலிங் விளாக் தான். இந்த ட்ராவலிங் விளாக் ஒன் டே விளாக், டெல்லி டு ஆக்ரா ட்ரிப்பு. ஒன் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அந்த என்ஜாய்மெண்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் ஃபேமிலி எங்கள் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு ஃபேமிலி, மூணு ஃபேமிலியாக பிளான் பண்ணி ஆக்ரா போனோம். ஆக்ரா போகிறதுக்கு முன்னாடியே விருந்தாவனம், மதுரா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஃபேமஸான பிளேஸு. விருந்தாவனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, கிருஷ்ணர் பிறந்த இடம். அந்த இடத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். போகும்போதே நல்ல ஆறு, குளம், கிணறு, நிறைய விவசாய நிலங்கள்லாம் பார்த்தோம். இதுதான் அந்த கோவில். நாங்கள் போகும்போது செம்ம க்ரௌடு, கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு போயிட்டோம். நல்ல வெயிலும் கூட. ஆனால் இவ்வளோ கூட்டம் எதுக்கு நிற்கிறாங்க, நம்ம எப்படி இந்த கோவிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே போனோம். போகலாமா வேணாமான்னு பேசிட்டு போனோம். போய் பார்க்கிங் முடிச்சுட்டு வர்றோம், கூட்டமெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்படியே போயிட்டே இருக்காங்க, நிறைய வர்றாங்க, நிறைய போயிட்டே இருக்காங்க. நாங்கள் போனப்போ ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சிருந்துச்சு. டக்குன்னு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுமே நான் லிட்டில் கிருஷ்ணா அந்த படம் பார்த்து பார்த்து அந்த மைண்ட் செட்லேயே போயிட்டு இருந்தேன். என் பையன் கூட சேர்ந்து லிட்டில் கிருஷ்ணா பார்த்துட்டே இருப்பேன், அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்லேயே போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போனதுமே எல்லாமே சிலையாக தான் இருந்துச்சு, ரியலாக எதுவுமே இல்லை. ஆனால் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. வெளியிலிருந்து அந்தளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு உள்ளே போனோம். ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தேரில் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே ஒரு கேண்டீன் இருந்துச்சு, தம்பி பசிக்குதுன்னு சொல்லவும் கேக்கு டீ எல்லாம் வேணுன்றதெல்லாம் வாங்கி உள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா மார்னிங் நாங்கள் டிஃபன் வந்து சாப்பிடாமல் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், அதனால் உள்ளே வந்து டீ குடிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலை சுற்றிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே எடுத்த வீடியோ நிறைய இருக்குது, இங்கே நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் என்னால் வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக இந்த விருந்தாவனத்தை மட்டும் போடுற மாதிரி இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். உள்ளே செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் தம்பியும் நல்லா சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தும் பார்க்குறதுக்கு ரொம்ப இடங்கள் இருக்குது. நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 1 hour தேவைப்படும். 1 hour நல்லா சுற்றி பார்த்து பீஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிலையெல்லாம் நிறையா இருந்துச்சு, கோமாதா, கிருஷ்ணர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் இந்த கிருஷ்ணர் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருந்தேன். 500 rupees சொன்னாங்க, 500 rupees எல்லோரும் ஷேர் பண்ணிட்டோம் எடுத்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரா அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த என்ட்ரன்ஸு. ஆனால் இங்கே மொபைல் அலோடு கிடையாது, பக்கத்துலேயே வந்து மசூதி இருக்குது, அதனால இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. உள்ளே எதுவுமே கொண்டு போக முடியாது, மொபைல் எல்லாமே வந்து கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். வரும்போது தான் சும்மா ஒரு கிளிப்புங்க மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஆனால் உள்ளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக வந்து அவ்வளோ சூப்பராக, அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த கோவில் செங்கல் கற்களையெல்லாம் கட்டி அந்த மாதிரி நீட்டாக அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு ரெட் ஃபோர்ட் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த கோவில். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக ஆக்ரா கிளம்பிட்டோம். அங்கே மார்னிங்கே டிஃபன் முடிச்சுட்டு மதுராலிருந்து அப்படியே கிளம்புறோம். சாப்பிடும்போதெல்லாம் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் டயர்டாயிட்டோம். ஏன்னா நைட்டே எங்களுக்கு வந்து தூக்கம் இல்லை அந்தளவுக்கு. நாங்கள் 11 மணிக்கு மேலே ஷாப்பிங் போயிட்டு வந்து சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ஷார்ட்ஸில் அவங்க கூட ஷேர் பண்ணேன். எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஆக்ரா வர வரைக்கும் நல்லா ஒரு ரிலாக்ஸாக தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆக்ரா வந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம நடந்தே போகலாம், நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியில் போனோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 2 நிமிஷத்துலேயே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. ஆனால் நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போய்க்கலாம். நாங்கள் எங்களுக்கு அது தெரியாமல் காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வண்டியில் வந்துட்டோம் எல்லோரும் சேர்ந்து. இதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நடந்து போயிட்டோம் அப்படின்னா இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், இடம் நல்லா இருக்குல்ல. அதனால் நிறையா பேர் ஆக்ரா போயிருப்பாங்க, அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நாள் போகணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் போவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு இதுலையே இருந்தோம். ஆனால் வந்த உடனே, டெல்லி வந்த உடனே நாங்கள் இங்கே தான் போகணும் அப்படின்னு இருந்திருக்கும் போல் இருக்கு. போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா, எங்கள் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாகி நல்லா கருவழிஞ்சிட்டோம். நல்ல வெயில் அப்படின்றனால நல்லா வேர்த்து வேர்த்து கொட்டிடுச்சு. அதனால் தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டோம், அவர் மட்டும் ஹீரோ மாதிரி ஆகிட்டார். நாங்கள்லாம் ரொம்ப எண்ணெய் வழிஞ்சு ஒரு மாதிரி டல் ஆகிட்டோம். ஆனால் தம்பியும் பட்டும் ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரெஸ் மாற்றி விட்டோம். இன்னொரு குட்டி பையனும் வந்தால் அவனுக்கு, 3 பேருக்கும் ட்ரெஸ் மாற்றி விட்டாச்சு. மற்ற எல்லோரும் அதே ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தோம், அங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் எடுத்துகிட்டும் போகலை ஒன் டே ட்ரிப்பு அப்படின்றனால.
ஆனால் ரொம்ப டல் ஆகிட்டோம் வெயில் அப்படின்றனால. ஒருவேளை அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக போயிருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், எனக்கு அது ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னோடய வீட்டுக்கார் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து குளிர்காலத்தில் போவோம், அந்த அப்போ வந்து இந்த அந்த அளவுக்கு வேர்க்காது நமக்கு அப்படின்னு இருக்காரு. இன்னொரு டைம் போக முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு உள்ளே போகும்போதே பயங்கர சிரிப்பு, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த இடம்லாம் வந்துட்டு நான் மூவியில் தான் பார்த்துருக்கேன், இல்லைன்னா பிக்சரில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நேராக வந்து பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஒன் டே வந்து ரொம்ப ஜாலியாக அப்படி பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இங்கே ஆக்ரா போனப்போ அந்தளவுக்கு வெயில் இல்லை, வெயிலெல்லாம் குறைஞ்சி நல்லா மழை வர ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து இங்கே நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. 10 ரூபீக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 50 ரூபி கணக்கு வருது எங்களுக்கு. அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எல்லோரும், ஃபேமிலியாக மொத்தமாக எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். ஆனால் என்ன ஃபோட்டோஸில் தான் வந்து பிரைட்டாக இல்லை, ரொம்ப டல் ஆகிட்டோம். என்னோடய வீட்டுக்காருக்கு வந்து என்னை தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவர் சொன்ன மாதிரியே ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாரு, ஆனால் ஃபோட்டோஸ் தான் பிரைட்டாக இல்லை, அதனால இதில் அட்டாச் பண்ணல, ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருந்தோம். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்னோடய வீட்டுக்கார் தூக்குனதுக்கப்புறம் தான் யோசிச்சார், ஏன்டா இந்த ஃபோட்டோக்கு போஸ் கேட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு வெயிட்டு, நானும் வெயிட்டு, தம்பியும் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பட்டு இந்த தம்பியெல்லாம் நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் ஷார்ட்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே வர்றவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் தான் மெயினாக எடுக்கிறாங்க. எல்லோரும் அந்த நுனியை தொடுற மாதிரி, அந்த சிலையை தொடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாங்கள் வந்து ரொம்ப டைம் ஆகுது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மெதுவாக போயிட்டு வந்தோம். அங்கே உள்ளேயே வந்து மியூசியம் இருந்துச்சு. அங்கே வந்து இது எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி, இது என்ன கல்லில் கட்டினாங்க, அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ண கத்தி, அங்கே யூஸ் பண்ண பிளேட்டு, இந்த மாதிரி நிறையா வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை, நாங்கள் போய் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். தாஜ்மஹாலேருந்து அப்படி லெஃப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மியூசியம் இருக்கும், அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்ரா போர்ட் போனோம். அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறோம், என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். நல்ல மழைனா ரொம்ப மழை பெய்யாமல் நல்லா சாரல் மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைட்டாக சாரலோடு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்பா இப்போ நாள் மழை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அங்கே போயும் தம்பி அவங்க அப்பாலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு உள்ளே போனோம். இங்கேயும் ரொம்ப டைமிங் எடுத்துக்கிட்டோம். இங்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த மலை துளிக்கும் அதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. ஜாலியாக மெதுவாக போயிட்டு அவங்கவுங்க எல்லாம் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணியாச்சு. உள்ளே போகும்போதே அப்படியே லைட்டாக மழை தூறல் வந்துருச்சு. அப்படியே லைட்டாக அந்த மழை தூறல் வெளியில் வர்ற வரைக்கும் இருந்துச்சு. வெளில வர வர ரொம்ப மழை வந்துருச்சு. அப்படி அதுக்கப்புறம் காருக்கு போயிட்டோம். அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ன தெரிகிறது? ஹலோ, ஏன் மூஞ்சி எப்படி தெரியும்? ஓடி போவி. பட்டு யாராது? இறங்கி உள்ள ரெண்டு பேரும் உட்காந்துக்கங்க, நாங்க போறோம். சரியா? யாராது? எங்க போறோம் சொல்லிட்டு போங்க. இங்க பாரு பட்டுவ, கிளம்புங்க கிளம்புங்க, நடங்க நடங்க. எப்படி இருக்கும்? வலிக்கிடும். தெரியுது, சூப்பரா தெரியுதே. ஓ, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்குது, இடையில ஒரு நதி வேற இருக்கு.
நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே ஒன் டே ட்ரிப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம், பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.